حي على الفلاح. அவனுடைய புத்தகமல் குர்ஆனிலே சொல்லுகின்றார், அல்யௌம அக்மல்து லகும் தீனகும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. நபியே, இன்றைய தினம் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பூரணமாக்குகின்றான். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, தன்னுடைய அருளை அல்லாஹ் முழுமைப்படுத்துகின்றான். வரதீது லகுமுல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய மார்க்கமாக, அவனுடைய தீனாக, அவனுடைய வழியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாமை எடுத்துக் கொள்கிறான், பொருந்திக் கொள்கின்றான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நபிமார்களை அனுப்பிய இஸ்லாமில், ரசூல்மார்களை அனுப்பிய இஸ்லாமில், அல்லாஹ் தான் விரும்பியவர்களை நேர்வழி கொடுக்கின்ற இந்த இஸ்லாமில், அல்லாஹ் எமக்கும் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு நன்றி செலுத்தி நன்றி கொடுத்தானே, எமக்கும் முஸ்லிம்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் உதவி செய்தானே, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள் இந்த நேரத்திலே. ஆனால் மறுபடியும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வசனத்தை நான் சொல்லுகின்றேன், யமுன்னூன அலைக்கும் அன் அஸ்லமு, நாம் எண்ணிக்கொள்ள வேண்டாம் இந்த இஸ்லாம் எம்மை கொண்டு உதவி பெறுகிறது என்று, இந்த இஸ்லாம் எம்மை கொண்டு பலப்படுகிறது என்று. அல்லாஹ்தான் இந்த இஸ்லாமை கொடுத்து எமக்கு பலப்படுத்தி இருக்கின்றான். அந்த நன்றியை அல்லாஹ்விற்கு செலுத்துங்கள், அல்லாஹுவை புகழுங்கள் அதன் காரணமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியத்தின் மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் நேர்மையின் மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் அமைதியின் மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் சத்தியத்தின் மார்க்கம். ஆனால் சத்தியமும் நேர்மையும் ஒழுக்கமும் கண்ணியமும் எந்த மார்க்கத்திலே இந்த உலகத்திலே இருக்கிறதோ, அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கு அந்த கண்ணியம் இருக்கிறதா? அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கு அந்த வெற்றி இருக்கிறதா? அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்களுக்கு அல்லாஹுடைய உதவி இருக்கிறதா? பாருங்கள், கண்ணியத்துக்குரிய மார்க்கம், கண்ணியத்துக்குரிய முஸ்லிம்கள் இன்று கேவலப்படுத்தப்படுகிறார்கள். உலகளாவிய அளவிலே முஸ்லிம்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பாருங்கள். எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், எங்கு பார்த்தாலும் போர்க்களங்கள், எங்கு பார்த்தாலும் உரிமை முழக்கங்கள். இப்படித்தான் உலகத்திலே முஸ்லிம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஏன் அந்த மக்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கவில்லை? அல்லாஹ் ஏன் அந்த மக்களுக்கு உதவி செய்யவில்லை? கண்ணியத்துக்குரிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் ஏன் இன்று மதிக்கப்படுவதில்லை? கண்ணியத்துக்குரிய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிம்கள் ஏன் இன்று உதவிக்கு உட்படுத்தப்படவில்லை? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய மார்க்கம், அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுடைய நிலைமை இப்படி மாறிவிட்ட காரணத்தால் அல்லாஹுடைய மார்க்கமும் இந்த நிலைமைக்கு மாறிவிட்டது என்று எண்ண வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய ஒளியை உங்களுடைய வாயால் ஊதி அணைத்து விட முடியும் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்துடைய ஒளியை ஒரு நாள் பூரணமாக்குவான். வல்லாஹு யுத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி, முஷ்ரிக்குகள் வெறுத்தாலும் சரி, அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்கள் எத்துணை போராட்டங்களை, எத்துணை போர்க்களங்களை தொடுத்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தின் ஒளியை ஒரு நாள் நிச்சயமாக பூரணமாக்குவான். ஹப்பாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஹப்பாப் வல்லாஹி லயுத்திம்மன் ஹாதல் அம்ர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் கட்டளையை அல்லாஹ் நிச்சயமாக ஒரு நாள் பூரணமாக்குவான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த அடுக்குமாடி கட்டடத்தையும் அல்லாஹ் விடமாட்டான், எந்த குடிசைகளையும் அல்லாஹ் விடமாட்டான். இல்லா அதுஹலஹுல்லாஹு ஹாதத்தீன், அல்லாஹுடைய இந்த மார்க்கம் நுழையாமல் என்று ஹப்பாவை பார்த்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நாள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே ஓங்கும், ஒரு நாள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்திலே பறைசாற்றும், ஒரு நாள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே கண்ணியத்தோடு, இந்த உலகத்திலே மதிப்போடு, இந்த உலகத்திலே வெற்றியோடு வாழ்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உண்மைப்படுத்தினார்கள். அந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு அறிவிப்பாக, நியமத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் எமக்கு அறிவித்தார்கள். ஆனால்
இன்றைய காலத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே இந்த முஸ்லிம்களின் பிரச்சனைகள், இந்த முஸ்லிம்களின் கஷ்டங்கள், இந்த முஸ்லிம்களின் தவிப்புகள், இன்று முஸ்லிம்களின் தோல்விகள், இன்று முஸ்லிம்களின் கேவலங்கள், இதற்கெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த வெற்றியின் சமூகத்தை அல்லாஹ் தோல்வியின் சமூகமாக அல்லாஹ் ஆக்கினான்? இல்ல மாஷா அல்லாஹ். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த கண்ணியத்தின் சமூகத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கண்ணியத்தை இழக்க வைத்து காஃபிர்களுடைய காலில் மன்றாடும் அளவிற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த சமூகத்தை அல்லாஹ் ஆக்கினான்? ஏன் இந்த சமூகத்திற்கு அல்லாஹுடைய உதவி நிறுத்தப்பட்டது? சிரியாவிலே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள், பலஸ்தீனிலே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள், கஸாவிலே முஸ்லிம்கள் கஷ்டப்படுகிறார்கள், இந்தியாவிலே முஸ்லிம்கள் சிரமப்படுகிறார்கள், உலகத்திலே எங்கு எல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு சிரமம், பிரச்சனை, கஷ்டங்கள், தோல்விகள், உயிரிழப்புகள், இரத்த ஆறுகள் என்றுதான் உலகத்துடைய முஸ்லிம் வரலாறுகள் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகின்றான், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த அருக்கொடையை, ஒரு சமூகத்திற்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அல்லாஹ் நீக்க மாட்டான், அல்லாஹ் எடுக்க மாட்டான். அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு அருக்கொடையாக கண்ணியத்தை கொடுத்தால், அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு அருக்கொடையாக அல்லாஹ் வெற்றியை கொடுத்தால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நீக்க மாட்டான். எதுவரை? ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை மாற்றும் வரை. அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான், வதரபல்லாஹு மஸலன் கரியதன் ஆமினதன் முத்மைன்னா யாத்திஹா ரிஸ்குஹா ரகதம் மின் குல்லி மகான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சமூகத்தை அல்லாஹ் உதாரணமாக்குகின்றான். ஒரு கூட்டம் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள், நிம்மதியாக, அமைதியாக, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, கண்ணியத்தோடு, வெற்றியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நாலா புறங்களில் இருந்தும் அல்லாஹ் அவனுடைய அருள்கொடையை கொடுத்து கொண்டே இருந்தான். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த நியமத்தை, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்த கண்ணியத்தை, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த உதவியை அவர்கள் மீறினார்கள், மாறு செய்தார்கள். அதன் காரணமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் பசியை சாட்டினான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தின் மீது எதிரிகளுடைய பயத்தை அல்லாஹ் சாட்டினான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யூஷிகுல் உம்மம், இந்த சமூகம் சோதனைக்கு உள்ளாகும். எப்படி என்றால், உணவின் விருப்பை நோக்கி மக்கள் எப்படி பாய்வார்களோ அது போன்று இந்த சமூகத்தை நோக்கி எதிரிகள் பாய்வார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் கேட்டார்கள், அந்த நேரத்திலே நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? அந்த நேரத்திலே நாங்கள் குறைவான சமூகமாக இந்த பூமியிலே வாழ்வோமா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கசீர், அந்த நாளிலே நீங்கள் அதிகமாகத்தான் இருப்பீர்கள், அந்த நாளிலே நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் தான் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்களுடைய நிலைமை எப்படி மாறிவிடும் தெரியுமா? ஒரு ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே எப்படி நுரை வருமோ அந்த நுரையை போன்றுதான் உங்களுடைய எண்ணிக்கையுடைய மதிப்பு இருக்கும். அது அழிந்துவிடும் அந்த மதிப்பு. அந்த எண்ணிக்கைக்கோ எந்த மதிப்பையும் எந்த கண்ணியமும் இருக்காது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய பயத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வஹனை சாட்டி விடுவான். சஹாபாக்கள் கேட்டார்கள், அந்த வஹன் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரே, ஹுப்புத் துன்யா வகராஹியத்துல் மௌத், உலக ஆசை உங்களுடைய பெருகிவிடும், மரணத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவீர்கள். அதன் காரணமாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்கள் உள்ளத்தில் உங்கள் மீதுள்ள பயத்தை எதிரிகள் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்து விடுவான்,
பிடுங்கி விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முன்னுரையை நீங்கள் பாருங்கள். அல்லாஹுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் எமது சமூகத்தின் மாற்றத்திற்கு காரணத்தை சொல்லுகின்றானே. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகம் இப்படி மாறியதற்கு காரணங்களை சொல்லுகிறார்களே. இந்த காரணங்களை நாம் அலசி பார்த்தால் எம்முடைய நிலைமையை நாம் சீர்தூக்காத வரை, எம்முடைய நிலைமை எம்முடைய சமூகம் மாற்றிக்கொள்ளாத வரை, தங்களின் நிலைமையை மாற்றி மறுபடியும் எப்படி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வழியில் இந்த சமூகம் தன்னுடைய பாதையை பயணிக்காத வரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை கண்ணியப்படுத்த மாட்டான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு வெற்றி அளிக்க மாட்டான். எப்படி ஒரு ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று இந்த சமூகமும் தங்களுடைய கண்ணியத்தையும் தங்களுடைய வெற்றியையும் இழந்து இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மதிப்பற்றவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நிலைமை அல்லாஹ் சீர்தூக்கும்.